It's a very, very sad day for all of us. When people live, we take it for granted. And somebody like Lataji is not just a singer, not just an icon. I think part of a soul. கேரளா ஸ்டோரி மூவி பார்த்தீங்கன்னா வர ஆறாந்தது ரிலீஸ் ஆக போது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய அகேன்ஸ்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க அண்ட் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. அண்ட் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேரளா ஸ்டேட் ஒரு முஸ்லீம் நாடாக மாறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மூவியோட சாம்பிளே. ஸோ அந்த சாம்பிளை உடைக்கணும்னு சொல்லிட்டு கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கில் ஒரு ஹிந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மாஸ்லேயே ஹிந்து கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா லவ் ஃபார் ஹியூமனிட்டி ஹேஸ் டு பி அன்கண்டிஷனல் அண்ட் ஹீலிங்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதுக்கு நிறைய பேர் வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மறைமுகமாக கேரளா ஸ்டோரி அந்த மூவிக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காருன்னு தெரிய வருது. இந்த படம் ஒருவேளை ரிலீஸ் ஆனால் ஹிந்து அண்ட் முஸ்லீம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மறுபடியும் சண்டை வரும். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் கூட பழகிறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.